மேக்மி கலெக்ஷனில் வந்து இன்றைக்கி இந்த 7 days ஆஃபர் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதில் வின் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி வந்து கிஃப்ட் அனுப்ப போகிறோம். அவங்க வந்து திருப்பூரை சேர்ந்தவங்க, அவங்களோட ஐடி வந்து மொய்தீன் பாஷா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு இன்றைக்கி நம்ம கிஃப்ட் அனுப்புகிறோம். அவங்க ரீச் ஆனவனே நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்களோட ஃபீட்பேக்கை அவங்களே வந்து டைரெக்டாக வந்து அவங்களுக்கு எப்படி ரிசீவ் ஆகிருக்கு, என்ன ஏதுங்கிற டீட்டெயிலு, அவங்க சர்ப்ரைஸு எல்லாமே வந்து நம்மளோட நம்ம யூடியூப் சேனல் கீழே லிங்கில் அவங்க கமெண்ட்டை பின் பண்ண சொல்லியிருக்கோம், பின் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இனி அடுத்தது என்ன, நம்ம ஒரு ஆஃபர் வச்சுருக்கோம்னா, இன்னொரு சேனலில் 3 நம்பருக்கு 1000 ரூபீஸ் கிஃப்ட்டு, 3 பேர்த்துக்குமே 1000. இனி அதை வின் பண்ண போகிறது யாருன்னு தெரியல. பாயசம் சேனலில் ஒருத்தவங்களுக்கு வின்னிங் ஆஃபர் கொடுத்துருக்கோம், அதில் வின் பண்ண போகிறவங்க யாருன்னு தெரியல. எல்லாருமே கமெண்ட் எப்படின்னு போடுங்க. யாரோட கமெண்ட் பெஸ்ட்டாக இருக்கும், யாருக்கு கிஃப்ட் கொடுக்கணும் யாருக்குமே தெரியாது. ரொம்ப 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 ஆதரவு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கலுக்கும் சரி, என்னோட நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் நல்லா கம்மி ரேட்லான்னு கொடுக்குறீங்க, இதுக்கு பணம் கொடுக்கணுமா கிஃப்ட் கொடுக்கணுமான்னு. நமக்கு ஆதரவு தெரிவிக்கிற உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு கிஃப்ட்டு. இது மற்றபடி வந்து வேறு எந்த ஒரு மோட்டிவேஷனுமே இல்லை. நீங்கள் என்னை சந்தோஷப்படுத்துறீங்க, நான் உங்களை சந்தோஷப்படுத்துகிறேன். எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்த கடவுளால் மட்டும்தான் முடியும். என்னால் முடிஞ்சது நான் பண்ணேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.